വളരെ സന്തോഷം. മിസ്കിം സാർ, உண்மையை சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமான மண்டையான ஒரு ஆள் அப்படின்னு நாங்கள் வெளில இருக்க வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். பொதுவாக ஒரு ஆளை தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிக்காத ஒரு ஆள் மிஸ்கின் சார். பட் கொஞ்ச நாளாக பக்கத்தில் போய் பழகி பார்க்கும்போது தான் பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு குழந்தை, அவர் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு குழந்தை. நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தேன். அந்த மேக்கிங் வீடியோ வந்து விசால் சாரே பார்க்கல, நானும் அவர் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அடுத்தடுத்து மீட் பண்ண போகிறோம். மாதத்தில் ஒரு 2-3 நாள் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர். சில பேரை தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் பழகி பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சே, வேறையாட தூரத்துலேருந்து வியந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேரை பார்க்கும்போது பிடிக்காது, பக்கத்தில் பழகி பார்க்கும்போது பிடிக்கும். அப்படி ஒரு பிடிச்ச சமீபத்தில் ரொம்ப ரசித்த நைட்டு கூட உட்காந்து, பாண்டே இப்படிலாம் இந்த ரூட்லலாம் நம்ம திரைக்க ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் அதில் நான் இரம்ப கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு இது இரம்ப விஷயங்கள் விசால் சார் பார்க்காத சில சீன், காட்சி, ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சார். உண்மையிலே விசால் சாருடைய கேரியரில் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு சைனீஸ் ஃபைட் ஒன்று போட்டு காமிச்சார். உண்மையிலே ஒரு கொரியன் ஃபைட், ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமே அதில் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது. கண்டிப்பாக அந்த துப்பறி வாழ்வன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி விசால் சார், ஒரே ஒரு வருஷம் சார், நேற்று தான் ட்ராஃபிக் கவுன்சில் எலெக்ஷன் இது தாக்கல் முடிஞ்சது. எந்த பரபரப்புமே இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டம், தெரியாமவே போயிடுச்சு. ரொம்ப பேருக்கு வெளில அசன்டேட்டாக இருந்தீங்க, ஒரு உள்ளே வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரில என்னெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, துணைத் தலைவரை நில்லுங்கப்பா அப்படின்னா. எலெக்ஷன் நடந்தது, நடக்க போகிறது தெரியாமல் போச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இதுக்கு முன்னால் எலெக்ஷன்லலாம் டைரக்டர் கவுன்சிலில் அந்த பதவிக்கு நில்லு, இந்த பதவிக்கு நின்று கூப்பிடுவாங்க. ஞானவேல் சாரே வந்து தயாரிப்பு கவுன்சிலுக்கு 2 தடவை நினைக்கிறது கூப்பிட்டுருக்காரு, நினைக்கவே மாட்டேன். போனதில் ஈஸியில் நின்னதுக்கு காரணம் விசால் சார் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான். சங்கத்தை பிடிக்கதோ பிடிக்கலையோ விசால் சாருக்காக தான் நின்றேன். அப்படி ஒரு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல மனிதர் திரு சுசி. நான் எந்த பயமே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டில் சுற்றுவான், ஏன்னா எப்போ வேணாலும் எங்களுக்கு படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவர் வந்து மிஸ்கின் சார் நைட் சொல்லும்போது சொன்னார், இந்த படம் எனக்கு ஜெயிக்காட்டினாலும் அவன் செல்ல பிடிக்காமா கண்ணம்மாவுக்காக ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அந்த டீம் எல்லாத்துக்கும் ஜெயிக்கும். அதே மாதிரி அருள் கரோலி, அழகான அருளுங்கிற பேரை என்னமோ கரோலின்லாம் மாற்றி விட்டு அந்த மிஸ்கின் சார் பசங்கட்டுவில் அவன் பேரை சொல்கிறதுக்கே நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன். பட் ஒரு 5 டீம் காமிச்சாங்க, செம்ம டீம் போட்டிருக்கான் தம்பி. உண்மையிலே அந்த டீமே கேமராமேன் எடிட்டு நைட்டு 2 மணிக்கு கூட உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமை பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க, அந்த எனர்ஜி பூரா அந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.